பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு கல்யாணராமன் அவர்கள் தமிழக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன் பின்பு நம்முடைய செய்தித்துறை ஒரு பத்திரிகை குறிப்பும் கூட நமக்கு அனுப்பியிருந்தார்கள். அதன் மூலமாக தான் நாம் தெரிந்து கொண்டோம் எந்த காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று. நேற்றுக்கு முன்தினம் இரவு வந்து அவருடைய வீட்டில் கைது செய்ய காவல்துறை வந்தபொழுது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல், எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல், எதற்காக கைது செய்கின்றோம் என்று சொல்லாமல், எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் கைது செய்கின்றோம் என்று சொல்லாமல், கம்ப்ளைனன்ட் யார், கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர் எதுவுமே சொல்லாமல் நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் திரு சுமதி வெங்கடேஷ் அவர்கள் அங்கு சென்று நம்முடைய கட்சி நண்பர்கள் மூலமாக காவல்துறையிடம் எதற்காக கைது செய்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது, நம்முடைய சுமதி வெங்கடேஷ் அவர்களுக்கு காவல்துறையினுடைய அந்த உயர் அதிகாரி செய்ததை நீங்கள் பார்த்துருப்பீர்கள், சில நண்பர்கள் என்று அந்த வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மக்களே நன்றாக இருப்பதற்காக இருப்பது தான் நம்முடைய காவல்துறை. நமக்கு எல்லாமே தெரியும், காவல்துறையை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய பெண்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய காவல்துறை இருக்கிறது. நீங்கள் அந்த இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காவல்துறையினுடைய உயரதிகாரி ஒரு பெண்ணை வந்து ஆபாசமான முறையில் பேசி அவரை வந்து தள்ளி விட்டுட்டு தன்னுடைய பணியை செய்வதாக சொல்லுகின்றார். இந்த வீடியோ காட்சிகளோடு உங்களுக்கு கொடுக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நம்முடைய கல்யாணராம் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றார்கள். அதன் பின்பு நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு அந்த கன்சர்ன்டு மேஜிஸ்ட்ரேட்டை போய் பெயில் ஹியரிங்கெல்லாம் நேற்று இன்றைக்கி ஆர்கியூ பண்ணும் பொழுது தான் அவர் மேலே எதுக்காக நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற எஃப்ஐஆரை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை போன்ற ஒரு பெரிய எஃப்ஐஆரை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 11 பக்கம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு துணை கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. அதில் அவரே சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை அமைப்பான சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவருடைய ட்விட்டர் பதிவில் வந்து 17 இடத்துல என்னென்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அது சார்ந்த அந்த பதிவு எடுத்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாருன்னா இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மனது புண்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எஃப்ஐஆரில் எழுதி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு தமிழகத்திலே ஒரு சர்வதிகாரம் தலைந்தோங்கி இருக்கிறது அப்படின்னா இந்த கல்யாணராமன் அவர்களுடைய அந்த கேஸ் தான் சாட்சி. எந்த ஒரு காரணம் இல்லாமல் நள்ளிரவில் வந்து ஒரு பெண்ணை அவமதித்து அவரை வந்து கிட்டத்தட்ட தள்ளி விட்டுட்டு அவரை வந்து தகாத முறையில் வார்த்தையை பயன்படுத்தி ஒரு போலீஸ் ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து அவருடைய பெயில் அப்ளிகேஷனுக்கு நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்கள் சென்ற பொழுது 2018 போட்ட எஃப்ஐஆர் 2018 போட்ட எஃப்ஐஆர் 490, 2019 போட்ட எஃப்ஐஆர் 336, 2020 போட்ட எஃப்ஐஆர் 60, 2020 போட்ட எஃப்ஐஆர் 98, 2020 போட்ட எஃப்ஐஆர் 152 அப்படின்னு புதுசாக ஒரு 5 எஃப்ஐஆரை கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்குறாங்க. இந்த எஃப்ஐஆர்லேயும் நாங்கள் கைது பண்ணோம், என்ன கைது பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு. தமிழகத்துக்கே தெரியும், நம்முடைய கல்யாணராமன் அவர்களை வந்து குண்டா சட்டத்தில் கைது செய்து இப்போ தான் வெளியே வந்திருக்காரு. இதெல்லாம் குண்டா சட்டம் கைது செய்வதற்கு முன்னால் இருந்த வழக்குகள். அது இன்றைக்கி இந்த கேஸில் எந்த ஒரு சாரம்சமே இல்லை. எந்த விதமான அடிப்படையில் பார்த்தா கூட அவர் வந்து இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுவதற்காக அவருடைய பதிவு இல்லை அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கன்வின்ஸ் ஆகி பெயில் கொடுக்க வரும்பொழுது புதிதாக 5 எஃப்ஐஆரை கொண்டாந்து காட்டுறாங்க. இது வந்து யாரை போட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் புதுசாக கிளம்பி வந்திருக்கோம், அந்த யூனிட்டுக்கு எங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை உண்மையாலுமே பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டு இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் நினைத்து கொண்டிருந்தால் இது விளைவுகள் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் தவறு ஒரு மனிதர் செய்யும் பொழுது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட எங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அது எங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு கட்சியாக இருந்தாலும் சரி, அது எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி வந்து சட்டத்தை சட்டமாகத்தான் பார்க்கும். ஆனால் கல்யாணராமன் அவர்களை கைது செய்திருப்பது எந்த விதத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்பதை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக காவல்துறைக்கும் நம்முடைய காவல்துறையை நிர்வாகம் செய்யக்கூடிய நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக தெரியப்படுத்துகின்றோம். இரண்டாவது, எங்களுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் திரு சுமதி வெங்கடேஷ் அவர்கள் இப்போது ஒரு வழக்கை பதிவு செய்யிருக்கின்றார்.
தமிழக காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் யாரெல்லாம் வந்து அவங்கள பிடிச்சி தள்ளிவிட்டு மிகுந்த தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்களோ அவர்கள் மீதும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படி இதே வழக்கை எடுத்து தமிழக காவல்துறையின் மீது நம்முடைய சுமதி வெங்கடேஷ் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பொய் வழக்குகளை போட்டு ஒரு மனிதனை முடக்கி விடலாம் என்று நினைத்தால் அது ஆங்கிலத்தில் வந்து நம்முடைய ஒரு நண்பர் சொல்லியிருப்பார், யூ கேன் ஒன்லி அரெஸ்ட் அ பர்சன்ஸ் பாடி, யூ கேன் நாட் அரெஸ்ட் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய பாடியை வேணால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கலாம், அந்த ஸ்பிரிட் அரெஸ்ட் செய்ய முடியாது என்று. அதனால் கல்யாண் ராமன் அவர்கள் கூட எங்களுடைய கட்சி இருக்கிறது, அவருடைய குடும்பத்தின் கூட இருக்கிறது. நிச்சயமாக அனைத்து முயற்சிகளும் கூட சட்டப்படி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். இந்த 153A என்கின்ற பிரிவை தவறாக பயன்படுத்தி இந்த 66A ஐடி ஆக்ட் என்று சொல்வதை சுப்ரீம் கோர்ட்டே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நான் வேலபிளாக மாற்றணுங்கிற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய காவல்துறை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு கருத்து சுதந்திரத்தினுடைய குரவிலையை நசிப்பதற்காக இந்த செக்ஷனை பயன்படுத்துகிறாங்க. இது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம், மிக மிக தவறான முன்னுதாரணம். தமிழக காவல்துறை நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். அதனால் ஆளுகின்ற கட்சியினுடைய ஏவல் படையாக எப்போதும் கூட இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையின் மீது மிகப்பெரிய மரியாதை மதிப்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. பட் இந்த விஷயத்தில் அவங்க நிச்சயமாக அவங்க செய்கிற பணிக்கும் அவங்க போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கும் அவர்கள் மரியாதை செய்யவில்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. அதனால் காவல்துறை நண்பர்களும் கூட கட்சியெல்லாம் தாண்டி சில விஷயங்களை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இந்த எஃப்ஐஆர் காப்பியை உங்கள்கிட்ட சர்க்குலேட் பண்ணுறோம், அவர் போட்டிருக்கிற 17 பதிவுகளையும் உங்களுக்கு காட்டுறோம். அதே போல் பத்திரிகை துறையில் டெபுட்டி எடிட்டரா நீங்கள் அரசியல் சார்ந்த நிறையா பதிவை போட்டிருக்கீங்க, அதையும் நான் சுட்டி காட்டுறேன். கல்யாணராமன் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டால் சில பத்திரிகை நண்பர்கள் மீதுமே எஃப்ஐஆர் போடணும். அது கருத்து சுதந்திரமாக எப்போதும் கூட பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கருத்து சுதந்திரமாக, கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நசிப்பதற்கு இந்த பேக்டோரில் புதுசு புதுசாக செக்ஷனை போடலாங்க. அதை முடிச்சு நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுற உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சில முக்கியமான பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பாரத பிரதமரை பற்றி பல முறை நீங்கள் பதிவு செய்திருப்பது கூட ஒரு கருத்து சுதந்திரமாக எப்போதும் கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் எங்களுடைய கட்சி இங்கே நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல் ஒரு டிவியினுடைய விவாதத்தில் ஒருத்தர் போய் பாரத பிரதமரை குலகாரன் என்று சொல்கின்றார், இத்தனை எஃப்ஐஆர் அங்கங்கே போட்டிருக்காங்க, ஒரு ஒப்புக்கு சப்பாணி மாதிரி ஒரு பேருக்கு கூட இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை. அதே போல் தமிழகத்தில் பல இடத்தில் நாம் பார்க்குறோம் பாரத பிரதமரை வந்து மிக தவறான முறையிலே வார்த்தைகளை பயன்படுத்துவது, கட்சியினை தவறாக சொல்லுவது, இதெல்லாம் நடந்தாலும் கூட எங்களுக்கு தெரியும். கடைசியாக நமக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்பவர்கள் நம்முடைய தமிழக மக்கள் என்பதற்காகத்தான் எங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டு வருகின்றோம். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்த மாபெரும் தவறை திரும்ப பெறுவார்கள். இந்த பத்திரிகை மூலமாக இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம், இது அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம், அவர்கள் ஆளுகின்ற கட்சியினுடைய ஏவல் படையாக அவர்கள் செயலாற்றக்கூடாது என்பதையும் கூட பண்போடு பாசத்தோடு கனிவோடு பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெரியப்படுத்துகின்றோம். நாம் இன்று மின்சாரத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு யூனிட்டை வந்து 20 ரூபாய்க்கு வாங்குகின்ற அரசை நாம் பார்க்கின்றோம். எப்போதும் கூட மின்வெட்டே வராது என்று உத்தரவாதம் கொடுக்கின்ற அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆளுகின்ற கட்சியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிலைமை என்னவாயிற்று என்றால் ஒரு யூனிட்டை வந்து 20 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வர 4 மடங்குக்கு அதிகமாக வாங்கி நம்ம வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம். அதனால் நண்பர்களுக்கு இப்போவே சொல்கிறேன், ஒரு முக்கியமான தமிழகத்தினுடைய எனர்ஜி கம்பெனியை ஒரு 4000-5000 கோடி ஆர்டர் வந்து டிஎன்இபி கொடுக்க போகுது அடுத்த ஒரு மாதத்தில். நீங்கள் பாருங்கள், அந்த கம்பெனி வந்து இப்போ சிக் யூனிட்டாக இருக்கிறது, அதை ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு பிரபுவர் அதை வாங்கி டிஎன்இபியிலிருந்து 4000 கோடியிலிருந்து 5000 கோடி அவங்களுக்கு பவர் சப்ளை கான்ட்ராக்ட் கொடுத்து இதை போன்ற சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களுக்கும் சில மனிதர்களுக்கும் லாபத்தை ஈட்டுவதற்காக தயார் செய்வதற்காகத்தான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள். அந்த கம்பெனியினுடைய பெயரை இப்போது குறிப்பிட விரும்பவில்லை, அதே போல் யார் அந்த அமைச்சர் என்கின்ற பெயரையும் கூட நான் விரும்பவில்லை. அவர்கள் போகின்ற பாதை என்பது அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சிக் யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணி டிஎன்இபியிலிருந்து அது கான்ட்ராக்ட் கொடுத்து அதன் மூலமாக தமிழகத்தினுடைய பவர் சப்ளை இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறக்காக முயற்சி தான் இந்த 20 ரூபாய்க்கு ஒரு யூனிட்டை வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னெடுப்பு தான் இது. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசுக்கு இது கைவந்த கலை இது. அதனால் மறுபடியும் ஒரு எச்சரிக்கையாக இப்போது இந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக சொல்லுகின்றேன், திரும்பவும் அவர்கள் வந்த 2006-11 பாதைக்கு போகமாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
அப்படி போகும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை. எங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை தமிழக மக்கள் முன்னால் அவங்க பேசிகிட்டு இருக்கிற நெகோசியேஷன் பேசிகிட்டு இருக்கிற கான்ட்ராக்டை ஒன்று ஒன்றா நாங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் பத்திரிகை மூலமாக இந்த எச்சரிக்கையும் கூட தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சருக்கும் தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நியாயமான முறையில் ஆர்டிஃபிஷியலாக பவர் கிரைசிஸை ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக சில கம்பெனிகளுக்கு லாபம் கொடுப்பதற்காக இந்த வேலையை செய்யக்கூடாது என்பதையும் கூட பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நாம் சொல்லிக்கொள்கின்றோம். அதே போல் நாங்கள் வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் போய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தலைவர்கள்லாம் போய் வேறு வேறு முதலமைச்சர்களை பார்த்து நீட்டை பற்றி மொழிபெயர்த்து அந்த அறிக்கையை கொடுக்குறோம். அதன் மூலமாக எங்களுக்கு ஆதரவு வரும் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் இந்த 12 முதலமைச்சரை போய் பாருங்கள் பேசுங்கன்னு நான் கேட்கல. நாங்கள் கேட்டது ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கை எங்கே போயிட்டுருக்கு? 2006-11 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. அந்த ஆட்சியில் இருக்கும்பொழுது எத்தனை நம்ம ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருக்குறீங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரியுடைய ஓனர்ஸ் யார்? இதற்கு முன்னால் கேபிட்டேஷன் சிஸ்டம் என்பது எந்த முறையில் இருந்தது? 2006-2015 வரை அரசு பள்ளியில் படித்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எவ்வளோ மாணவர்கள் ப்ரீ நீட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற சிம்பிள் கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஆளுகின்ற கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் ஞாபகப்படுத்துகின்றோம், அந்த வெள்ளையறிக்கையை நீங்களே கொடுங்க. நாங்கள் எதுக்கு அதே வெள்ளையறிக்கையை நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு ரிலீஸ் பண்ணணும். அது வரும்பொழுது மக்களுக்கு தெரியும் எது பொய் எது வந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலை என்று அனைவருக்கும் தெரியும். அதனால் தயவு செஞ்சு அந்த பாதையில் போகாமல் ஆல்ரெடி 159,000 கோடி கடன் சுமை இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை வாழ வைங்க, காப்பாற்றுங்க, நல்ல முடிவுகள் எடுங்க, ஆரோக்கியமாக பண்ணுங்க. கண்டிப்பாக தமிழ்நாடும் தப்பிச்சுக்கும், நாங்களும் தப்பிச்சுக்குவோம், சாதாரண மக்களும் தப்பிச்சுக்குவாங்க. கட்சிகள் எப்போ கார்ப்பரேட் கம்பெனியோ மாறுதோ, அதாவது எல்லாமே 1949 ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது 1970-80 கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிடுது. அப்புறம் வந்து கார்ப்பரேட் கம்பெனியாக கட்சிகள் நடத்தி இந்தியாவை வந்து சீரழித்து வச்சுருக்கிறாங்க. அதாவது மோடி அரசு வந்து 2014 ஆட்சிக்கு வரும்பொழுது மே 26 இந்த சுரேஷ் டெண்டுல்கர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுதான் இந்தியாவில் முதன் முதலாக காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் இந்தியாவில் ஏழைன்னா யாருன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு பாவர்ட்டி ரேட்னா என்ன அப்படின்னு, அது ஐநா சபை சொல்கிற $1.33 இருக்கலாம் ஒரு நாளைக்கு யாரும் சம்பாதிக்கலையோ அப்படின்னு. 46% மக்கள் இந்தியாவில் ஏழைகள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வந்து அஃபீஷியலாக நம்ம கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற சர்வே எல்லாமே நேற்று பார்த்து ட்ரிவிடியன் எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு ஒரு ஃபோரம் இருக்குது, அதில் போய் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் பேசுகிறார், டாம் டூம்னு பேசுகிறார். யார் யார் அந்த ட்ரிவிடியன் எக்கனாமிக் ஃபோரம் நடத்துகிறாருன்னா டிஎம்கே கட்சிக்காரர். அதே போல் இந்த எல்லா சர்வேவும் இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். நான் கொடுக்கறது பேசிக் ஃபேக்ட். 11 கோடி டாய்லெட் கிராமப்புறத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். 11 கோடி டாய்லெட். இந்த ஃபேக்ட் வந்து ட்ரிவிடியன் எக்கனாமிக் ஃபோரம் கொடுத்த டேட்டாவும் இது 11 கோடி தான். பிளானிங் இப்போ நிட்டி ஆயோ கொடுத்தாலும் 11 கோடி தான். தமிழகத்தில் 55 லட்சம் டாய்லெட் மோடி அரசு கட்டி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டாவும் ஆரம்பிச்சிங்கன்னா 62 கோடி பேர்த்துக்கு வங்கி கணக்காக இருக்கலாம். ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழைகளுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய அரசு செய்தது போல் யாருமே செய்யலாம். இதை ஆப்டிக்குக்காக இதை பேசுகிறதுக்காக கேள்வி கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த சர்வே பண்ணாங்க. வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடர் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்து கொடுக்கலாம். எங்களை பொறுத்தவரை நம்ம ஃபேக்டாக பேசுகிறோம், நம்பராக பேசுகிறோம். மிகப்பெரிய சர்வே எப்போ வரப்போகுதுன்னா 2021 சென்சஸ் சர்வே வரும்பொழுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அஃபீஷியல் சர்வே. அப்போ தான் வீடு வீட்டுக்கு போய் எக்கனாமிக் சர்வேவும் முடிச்சு வரும். 2011 ஒரு மனுஷன் எப்படி இருந்தான், 2021 அந்த மனுஷன் எப்படி மாறியிருக்கான் அப்படின்னு, எத்தனை டிவி அப்போ இருந்துச்சு, எத்தனை டிவி மாறியிருக்கு, அவங்களுடைய வருமானம் எப்படி இருந்துச்சு, வருமானம் எப்படி மாறியிருக்கு, அவங்க எப்படி படிச்சிருந்தாங்க, இப்போ எப்படி மாறியிருக்காங்க, அது வரும்பொழுது நீங்கள் கேள்வி கேட்டால் ஒரு ஆத்தென்டிக்காக எடுத்துக்கலாம். மிச்சது எல்லாமே பியூர் ஆப்டிக்ஸ். இப்படி சொன்னால் அப்படி சொல்லலாம், அப்படி சொன்னால் இப்படி சொல்லலாம். பட் நான் சொன்ன நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு மோடி அரசு செய்ததை போல் யாரும் செய்யவில்லை.